हेलो फ्रेंड्स वेलकम टू पांडियनाट समयल இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம் சப்பாத்திக்கு ஏத்த ஒரு சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம் பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்தியும் கூடங்க கண்டிப்பா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லது இந்த பட்டர் பீன்ஸ் வந்து இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்த்தறலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை அமுக்கிடுங்க அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வரைக்கும் பாண்டியனார் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க மேலும் மேலும் உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்த்தறலாம் இன்னைக்கு வந்து நானும் ஒரு கப் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிறேங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க காஞ்ச பட்டர் பீன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைங்க இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல இத நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுக்கோங்க மூணு குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடிடலாம் இப்போ கேஸ்ல எடுத்து வச்சு ரெண்டே விசில் விடுங்க கரெக்ட்டா இருக்குங்க ரெண்டு விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் நாம எப்படி இருக்குங்கறத பாத்தறலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க ஓபன் பண்ணி பாத்தறலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அடுத்து நாம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிரலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒண்ணே ஒன்னு போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு மிக்சியில இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க இப்போ கேஸ்ல ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க இதுல 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை 3 கிராம்பு ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை இதோட அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க இப்போ இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசியற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பட்டர் பீன்ஸ்ல ஏற்கனவே உப்பு போட்டுக்கோங்க அதனால அளவா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதோட நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸ் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக இருக்கட்டும் அப்படின்னா தண்ணி இந்த இடத்துல தேவையில்லைங்க இந்த அளவே கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட நல்லா கொதிக்கட்டுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போகும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு வாசமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு இது சூப்பரான சைடிஷ்ங்க இப்போ ஃபைனலாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க சூப்பரான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்திக்கு இது ஒரு சூப்பரான சைடிஷுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க மறுபடியும் வேற ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள் வாழ்க வளமுடன்